நோ பர்சனலி அபவுட் ஹிம், பிகாஸ் எனக்கே வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய வாட்டி சந்திக்கிற வாய்ப்புகள் கிடைச்சி மிஸ் பண்ணியிருக்கேன், டீன்னு சொல்கிறதுல மிஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ பட் என்னென்னா வந்து இப்போது வந்துட்டு அவர் கூட நம்ம ட்ராவல் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து நான் வந்து நினைப்போம், வா சச் எ லெஜண்ட், நம்ம அவர்கிட்டருந்து இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்களாம் இம்ப்ரெஸ் ஆன, எல்லாமே இம்ப்ரெஸ் ஆகிற விஷயந்தான். பட் நமக்கு நம்ம கான்ட்ராஸ்டாக இருந்திருப்போம் சில நேரங்களில், அதை பார்த்து நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயங்கள், மாற்றிக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன? அது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சார் வந்து தன்னோட ஒய்ஃபை தேடிட்டு ஒரு செட்டியார் பங்களான்னு ஒரு படத்தில் வரும், ஒரு பங்களாவில் போய் செட்டியார் மீட் பண்ண போவாங்க. அந்த சுச்சுவேஷனில் வந்து சீன் எடுத்துட்டு இருக்கும்போது ஈவினிங் 5 o'clock இருக்கும் அந்த சீன், அதோட முடிஞ்சது அன்றைக்கி சாருக்கு ஷார்ட்டு. ஈவினிங் 6 o'clock பேக்கப் பார்க்க போகக்கூடிய ஸ்டேஜில் அவர் வந்து பக்கத்தில் ஸ்கூல் இருந்தது, ஒரு ஸ்கூல் இருந்தது, ஒரு பெரிய ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சாரை பார்க்கணும் பார்க்கணும். ஸோ சாரோட கேரக்டர் நடந்தது சென்னையில் தான், சென்னை. அந்த கேரக்டர் சார் என்னன்னா, எவ்ரி கேரவனில் எவ்ரி, அதாவது என்னென்னா, எந்த சீன் முடிஞ்ச உடனே கேரவனுக்கு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் போவாங்க, ஆனால் ரஜினி சார் மட்டும் அந்த இடத்துல இருப்பாங்க. எப்போவுமே ஷார்ட் முடிஞ்சுன்னா அங்கே ஒரு சேர் போட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த மேக்கப்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்காது, வேர்க்கும் கொஞ்சம் போகவே மாட்டாங்க. மோஸ்ட்லி கேரவனில் போய் உட்காரதே கிடையாது, அப்படியே ரொம்ப ஏதாவது சீனே மாறுது, காஸ்டியூம் மாறுனா மட்டும்தான் போகிறாங்க சார். மோஸ்ட்லி அங்கே உட்காந்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே எங்கேருந்து கை காட்டினாலும் இமீடியட்டாக போய் நின்று அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது எனக்கு உண்மையிலே ரொம்ப சாரை பார்த்து வியந்தேன், ஏன்னா அதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா ரசிகர்கள் கூட அவ்வளவு தூரம் இன்ட்ராக்ட் ஆகிறாங்க சார், அது ரொம்ப, அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் கூட இல்லையா? கண்டிப்பா. ஓகே, இப்ப நம்ம காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? ஓகே, வணக்கம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். யா சூப்பர். எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா வீட்ல? சூப்பர். ஓகே ஓகே. கபாலி படம் பாத்தீங்களா? தலைவர் படம் பாத்தீங்களா? தலைவர் படத்துல அவர் பாத்தீங்களா? அப்ப அவர்கிட்ட என்ன பேசலாம், என்ன கேட்கலாம் தலைவரை பத்தி? என்ன சொல்லுங்க. அதாவது நம்ம நேர்களுக்கு வந்து கால் கிடைச்ச உடனே கிடைக்குமாங்கிறதே ஒரு பெரிய டவுட்டு. அது கிடைச்ச உடனே என்ன கேள்வி கேட்கணுங்கிறது அவங்களே மறந்துடும். சரி, நான் உங்கள் சார்பில் நானே ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகேவா? நீங்கள் அந்த ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னு யூ செட், அதாவது இன்ட்ராக்ஷன், அதாவது பப்ளிக் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கலை கலை. அது வாய்க்கிலேயே சொல்லுவோம் ஆர்டிஸ்ட்லாம் என்னென்னா, இந்த மாதிரி என் பப்ளிக்கால் தான் நாங்களாம் ஒன்று கொண்டோம். ஆனால் பப்ளிக்கை பார்க்க வந்து பயந்து ஓடுற எத்தனையோ பேரை நானே பார்த்துருக்கேன் நான். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்து இஸ் இன்ட்ராக்டிங், அதனால தான் ஒரு சூப்பர் ஸ்டார். அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்குமே ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது சார் வந்து எவ்ரி ஹாஃப் அன் அவர் வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸ்கூல் விட்டு அந்த பசங்கள்லாம் ஒரு 5 o'clock இருக்கும் அந்த டைமில் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க, சார் எதார்த்தமாக சீன் முடிச்சு அப்படி இறங்கி வராங்க. கிட்டத்தட்ட நான் அந்த இடத்துல பார்க்குற ஒரு 60 பசங்க, 10th to 6th to 12th பசங்க எல்லாம் பெரிய பசங்க ஓடி வராங்க. இங்கே ரஜினி சார் வர பவுன்சர்ஸ்லாம் சுற்றி ரஜினி சார் ஃபுல்லாக எல்லாமே லாக் பண்ணுறாங்க. விட்டுறேன் பசங்க அப்படியே டேரெக்டாக வந்து அப்படியே ஹக் பண்ணாங்க. அவர் மேலே சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் வந்தது, ஆனால் அவர் எதையுமே கண்டுக்கல. அவ்வளோ வரையும் ஹக் பண்ணிட்டு அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 45 minutes பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாரு. லைஃப்ல எனக்கு அது வந்து ஆக்சுவலாக நான் அந்த இடத்துலேருந்து ஓடி வரணும்னு நினைப்பேன், அவ்வளவு பெரிய தீவிர ரசிகர். ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு ரஞ்சித்தன மூலமா நான் நின்று பார்க்க வேண்டிய ஒரு டைம், அந்த ஹாஃப் அன் அவர் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க. பசங்க எல்லாருமே ஆட்டோகிராஃப் கேட்காங்க, பேப்பர் கிழிச்சு கொடுக்குறாங்க, ஆனால் எல்லாருக்குமே போட்டு கொடுத்தாரு ரஜினி சார். என்ன சார் என்ன சார், நியூயார்க் எங்க போயிட்டு இருக்கீங்க? டெம்பிள்லாம் போனீங்களா? சூப்பர். கபாலி பாத்தீங்களா? கபாலி மூவி பாத்திருக்கீங்களா? லைன் கேர் என்னாச்சு? இல்லை இல்லை, அதாவது பாவம் ரொம்ப தூரத்துலேருந்து கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் த கன்ஃபியூஷன் ஹேப்பனிங். அதாவது எப்போவுமே வந்து ஃபோன் கனெக்ட் ஆகும்போது என்ன திடீர்னு சூப்பர் ஸ்டார் ஃபோன் எடுத்துகிட்டா நான் பேசுவேன் மாட்டேன்ல, அந்த மாதிரி தான் அவங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம காலேஜ் கிடச்ச உடனே லைவில் பேசுகிறோங்கிற அந்த டென்ஷன்லேயே தே ஃபர்கெட். பட் நான் தான் இருக்கேனே. ஸோ உங்களுக்கு அவங்க சார்பில் நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கேன். இப்போ அடுத்த காலர் வந்திருக்காங்க. ஹலோ
சரி ஓகே, இப்போ நம்ம தலைவர் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டாச்சு. இப்போது நம்ம இயக்குனர் பற்றியும் கண்டிப்பாக பேசி ஆகணும். உங்களுக்கும் ரஞ்சித் சாருக்கும் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் அட்டக்கத்திலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு இருக்கு. அப்சல்யூட்லி நீங்களும் அவர்கிட்ட டச் வச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க, அவரும் உங்களுக்கு மறக்காமல் ஒரு ரோல் கொடுத்து உங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஃபீல்டில். அவரை பற்றி உங்களுடைய இதை உங்களுடைய கருத்து என்ன? அவருடைய எனக்கு வந்து எனக்கு உடன்பிறவாத சகோதரர்லாம் சொல்லுவேன் அவரை. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒவ்வொரு ஸ்கிரிப்டுமே நான் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து ரொம்ப செலக்டடாக தான் பண்ணணும்னு நினைப்பேன். பட் நான் தோனி வத்திக்குச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங் கேப் இருந்தது. நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இவ்வளோ லேட் கேப்னு கேட்டாங்க. இல்லை வெயிட் பண்ணுறேன், நல்ல ப்ராஜெக்ட்காண்டி வெயிட் பண்ணுறேன். ரஞ்சித் அண்ணன் அப்போ கூட ஒரு இடம் கூப்பிட்டு கேட்கும்போது என்னடா என்னடா உன் ப்ராஜெக்ட் பண்ணேன், இல்லை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதை மைண்டில் வச்சு கரெக்டாக கூப்பிட்டு எனக்கு கமிட் பண்ணாங்க கபாலி. அதுவும் சூப்பர் ஸ்டார் மூவியில் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம், இதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். டெஃபினெட்லி இட்ஸ் சப்போஸ்ட் டு பீ ஹிஸ்டரி ரைட். கண்டிப்பாக யா, ரஞ்சித் அண்ணா வந்து எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாது. ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே வந்து அண்ணன் வந்து எந்த சீனாக இருந்தாலும் சரி நம்மளை நடிக்க வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சுட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க ஸ்பாட்டில். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு பக்கத்தில் நின்னாலும் சரி அந்த இடத்துல அவங்க முன்னால் நம்மளை ஹர்ட் ஆகாத அளவுக்கு எந்த அளவுக்குமே எந்த ஆர்டிஸ்ட்டுமே அண்ணன் பேசவே மாட்டாங்க. நல்லா பண்ணுறா, சூப்பராக பண்ணுறா, நல்லா பண்ண, நல்லா பண்ணி எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க. அண்ணனோட ஸ்பெஷலே அதுதான். அட்டக்கத்தில் நான் எப்படி ரஞ்சித் அண்ணனை பார்த்தனோ அதை விட ஒரு 100% அதிகமாக தான் கபாலியில் பார்த்தேன். அவ்வளோ பாசமாக இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் மேலே அவ்வளோ அஃபெக்ஷனாக இருப்பாங்க அண்ணன். அதுதான் எங்களுக்குலாம் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு இது. அதுதான் நாங்கள் அட்டக்கத்தி மெட்ராஸ் இன்னைக்கு கபாலி வரைக்கும் வந்திருக்கு. அடுத்த படங்களையும் தொடரும்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இப்போ நம்ம காலர் வந்திருக்காங்க.